விரைவு செய்திகள். மூன்று நாள் கைவினைப் பொருட்கள் திருவிழாவை புதுதில்லியில் இன்று மத்திய வெளியுறவு மற்றும் கலாச்சாரத்துறையின் இணையமைச்சர் மீனாட்சி லேகி திறந்து வைத்தார். இந்திய கலாச்சார தொடர்புக்கான சபை ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா வெளியுறவு அமைச்சகம் தற்போது நடத்தி வரும் விடுதலையின் அமிர்த திருவிழாவை ஒட்டி ஒருவார கால கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடக்க நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள சுமார் 75 நாட்டு தூதரகங்களின் தலைமை அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த விழாவில் 11 மாநிலங்களைச் சேர்ந்த 22 கைவினைஞர்கள் மூங்கில் கலை, ஜவுளி, கிராமப்புறக்கலை, வாசனை பொருட்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தியுள்ளனர். இந்திய ராணுவத்தின் முதலாவது அனைத்து மகளிர் அதிகாரிகள் படகு பயணம் இன்று நிறைவடைந்தது. இம்மாதம் 15 தேதி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் TSA நாராயணன் ஆகியோரால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பயணம் சென்னை துறைமுகத்தில் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் தென்னிந்திய ராணுவ பகுதி தலைமையிட தளபதி மேஜர் ஜெனரல் SS தாகியா கொடியசைத்து வரவேற்றார். இந்த பயணத்தில் பங்கேற்ற மேஜர் முக்தா எஸ் கௌதம் தலைமையிலான குழுவினரை பாராட்டிய அவர், படகு பயணம் ஒரு விளையாட்டாக மாறுவதற்கு இந்த பயணம் பெரிதும் உதவும் என்று கூறினார். பயணத்துக்கு இந்திய கடற்படை, இந்திய கடலோர காவல் படை ஆகியன பெரிய அளவில் ஆதரவு அளித்தன. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் தேசிய கல்வி, ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் எனும் NCERT பாடத்திட்டத்தை அமல்படுத்த கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சமச்சீர் கல்வி முறை அமலில் உள்ளதால் பள்ளிகளில் படித்து முடிக்கும் மாணவர்களால் தேசிய அளவில் நடத்தப்படும் IIT, ரயில்வே உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் NCERT பாடத்திட்டத்தை அமல்படுத்த உத்தரவிட கோரி பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எந்த பாடத்திட்டத்தை பின்பற்றுவது என்பது அரசின் கொள்கை முடிவு எனவும், அரசு கொள்கை முடிவில் எந்த விதிமீறலும் இல்லை என்று கூறி நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்தனர். இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வெவ்வேறு துறையில் உள்ள பொருட்களின் இந்திய தர நிலைகள் மற்றும் அதற்காக வழங்கப்படும் சான்றிதழ்கள் பற்றி விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர். மக்கள் பொருட்களை வாங்கும்போது ISI முத்திரையை பார்த்து வாங்க வேண்டும் என்றும், தங்கம் வெள்ளி பொருட்களில் ஹால்மார்க் முத்திரை இருக்கிறதா என பார்த்து வாங்க வேண்டும் என்று இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை விஞ்ஞானி ஜி பவானி தெரிவித்தார். தூய்மை இந்தியா, பிரதமரின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள், மண்வளத்தன்மை ஆகியவன குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ராணிப்பேட்டை மாவட்டம் வேலம் ஊராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த பிரதமர் நரேந்திர மோடியின் உரை ஒளிபரப்பப்பட்டது. பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு நிகழ்ச்சியில் துணி பை வழங்கப்பட்டன. அப்பொழுது பேசிய வேளாண் இணை இயக்குநர் வேலாயுதம் தெரிவித்தார், இயற்கை உரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசு அறிவுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மண் பரிசோதனை செய்தும் எந்த மாதிரியான உரத்தை போட வேண்டும் என்பதையும் விவசாயிகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.